பரிசோதனை செய்து கொள்ள பலர் அச்சப்படும் நிலையில் தஞ்சையை சேர்ந்த 115 வயது மிட்டாய் தாத்தா தாமாக முன்வந்து பரிசோதனை மேற்கொண்டார். தஞ்சாவூர் கீழவாசல் ஆடக்கார தெருவில் 5 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாநகராட்சி சார்பில் அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு நடமாடும் வாகனம் மூலம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனை செய்து கொள்ள பலரும் வர மறுத்த நிலையில் சிலர் ஓடி ஒளிந்து கொண்டனர். அந்த தெருவில் வசிக்கும் மிட்டாய் தாத்தா என அழைக்கப்படும் 115 வயது நிரம்பிய முகமது அபு காசிம் இந்த வயதிலும் மிட்டாய் விற்று பிழைப்பு நடத்தி வருகிறார். தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே குறைந்த அளவில் மிட்டாய்களை விற்பனை செய்தும் தேங்காய் வியாபாரம் செய்து வரும் இவர் தாமாக முன்வந்து தைரியமாக கொரோனா பரிசோதனை செய்து கொண்டார். இதையடுத்து மாநகராட்சி பணியாளர்கள் தாத்தாவை வெகுவாக பாராட்டினர். பரிசோதனை செய்ய பலர் முன்வராத நிலையில் 115 வயது நிரம்பிய மிட்டாய் தாத்தா தாமாக முன்வந்து பரிசோதனை செய்து கொண்டு எல்லோருக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்தார். தன்னுடைய உடல் நலத்திற்கு சத்தான ஆகாரங்கள் தான் காரணம் என தெரிவித்த மிட்டாய் தாத்தா மது அருந்துவது புகையிலை போன்ற பழக்கம் இல்லாமல் இருந்தால் தன்னை போல உடல் ஆரோக்கியமுடன் இருக்கலாம் என தெரிவித்தார்.